பொருளே ஸ்ரீராமனே அற்புதம் அவன் மகிமை அருப்பொருளே ஸ்ரீராமனே ஸ்ரீராமச்சரிதம் கே அனுக்ரஹம் பெறலாம் நாமே ஸ்ரீராமச்சரிதம் கே அனுக்ரஹம் பெறலாம் நாமே மங்கள ரூபன் மங்களமருள்வான் மனதிலே தியானம் செய் ஸ்ரீ நரஹரி பல சுகங்களை தருவது ராமாயண சுபகாவியம் அற்புதமவன் மகிமை அருபொருளே ஸ்ரீராமனே ஸ்ரீராமச்சரிதம் கே அனுக்ரஹம் பெறலாம் நாமே ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம ஜெய ராம ராமண்ணா இன்னும் சபரி இருக்கும் இடம் தெரியவில்லையே நமக்கு கூறப்பட்ட மார்க்கத்தில் நாம் தீர்க்கமாகத்தான் செல்கின்றோம் பக்தியின் வர்க்கத்தைச் சேர்ந்த மாதா சபரியை நிச்சயம் சந்திக்கலாம் நீங்கள் என் மந்திரிகள் மட்டுமல்ல ராஜ தந்திரிகளும் கூட ஆகையாம் உங்களது கருத்துக்களையும் கேட்க எண்ணுகிறோம் இப்பொழுதே ராமனின் மீது போர் தொடுக்க எண்ணுகிறோம் வனவாசி ராமனின் கதை முடிக்காதவரை அந்த சீதைக்கு எம்மை மணந்து கொள்ளும் எண்ணம் எழாது சீதை எம்மை கோழை என்று பேசினாள் எவரும் அறியாமல் கவர்ந்து வந்தேன் என்று கொடிய சொற்களால் ஏசினாள் ராமனோடு யுத்தம் செய்து அவனை வீழ்த்தி விட்டால் அதற்கு பிறகு அந்த தையல் என் மீது மையல் கொள்வாள் என்னை மணந்து கொள்வாள் மன்னிக்க வேண்டும் அரசே ராமனை யுத்தத்தில் அழிக்க நீங்கள் அவனிற்கும் இடம் செல்ல வேண்டும் செல்வதென்ன அவனை அங்கேயே வெல்வோம் லங்கேஸ்வரனின் பாதம் எங்கெல்லாம் படுகின்றதோ அங்கெல்லாம் வெற்றி என்னை தொடுகின்றது விரோதியின் கதையும் முடிகின்றது அப்படி செய்தால் சீதை நம் திட்டத்தில் வென்று விடுவார் என்ன சொல்கிறாய் தன் மனைவியை அபகரித்துச் சென்றது யார் என்றும் இப்பொழுது சீதை எங்கிருக்கிறாள் என்பதும் இதுவரை ராமனுக்கு தெரிந்திருக்காது யுத்தம் புரிகிறேன் என்று நீங்கள் ராமன் முன் சென்றால் அவனுக்கு அனைத்தும் தெரிந்துவிடாதா அதுதான் சீதையின் திட்டமும் கூட ஆக சீதைக்கும் ராஜநீதி தெரிந்திருக்கின்றது இது விந்தை அல்லவா அழகும் அறிவும் என்றும் ஒன்று சேராது என்று கூறுவார்கள் இருப்பினும் சீதை சௌந்தர்யத்தோடு புத்தியும் இணைந்த ஓர் ஈடில்லா சங்கமம் ஆவாள் சீதையின் மேல் எமக்குள்ள ஆவல் இன்னும் பெருகிக் கொண்டே இருக்கிறது சபையோர்களே முதலில் அந்த சுந்தரியை எமக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறேன் பிறகு அந்த ராமனுக்கு முன் செல்வேன் அவனை கொல்வேன் அது முடியும் வரை ராமன் தன் மனைவியை தேடிக்கொண்டு வனத்தில் சுற்றி திரியப் போகிறான் எடுத்துக்கொள்
வேண்டும். ராவணன் வந்து ஊட்டி விடுவார் என்று எதிர்பார்க்கிறாயா? ஒன்றை மட்டும் மறுக்க இயலாது சர்ப்பமுகி. இவள் சினத்திலும் கூட சிங்காரமாய்தான் தெரிகிறாள். எனவேதான் இலங்கேசன் இவளை கவர்ந்து வந்திருக்கிறார். சத்தியத்தை புரிந்து கொள். உமது பதியை எதிர்பார்ப்பதை விட்டு திரிலோகபதியான ராவணேஸ்வரரை மணந்து கொண்டு நீ மூவுலகையும் ஆளலாம். உன் மணாளனால் இனிமேல் என்ன பயன் சீதை? எம்முடைய பதி அந்த பிரஜாபதிக்கு நிகர். எமது பிரபுவும் அவரே. அவர் எம்மை அழைத்து செல்ல நிச்சயம் இங்கு வருவார். எப்பொழுது பிரபு ஸ்ரீராமர் லங்கையில் பாதம் பதிக்கின்றாரோ அதே க்ஷணம் அதில் நீ இப்பொழுது கூறிய திரிலோகத்தை வென்ற ராவணன் அவன் ஆழ்கின்ற இந்த லங்கையோடு அழிவதை நீ காண்பாய். உமை அழைத்த காரணம் இதுதான். ராவணன் சீதையை கவர்ந்து சென்றதோடு லங்கையில் சிறை வைத்திருக்கின்றான். அம்மாதரசிக்கு கொடுமை இழைக்கின்றான். அதை பற்றி ஸ்ரீராமருக்கு செய்தி போய் சேர பல நாட்கள் ஆகலாம். அதற்குள் சீதையின் நிலை கவலைக்கிடமாகலாம். அவளது ஜீவனே ஜீவனை இழக்கலாம். அவள் அன்னத்தை ஒதுக்குவதால் அவள் பிராணமே ஆபத்துக்குள்ளாகலாம். இல்லை, அது பாவம். அவ்வாறு நடந்துவிடக்கூடாது. ஆகையால் நீ லங்கைக்கு செல்ல வேண்டும். சீதைக்கு பசி தீர்க்கும் பாயசம் கொடுக்க வேண்டும். உங்கள் உத்தரவுப்படியே செய்கிறேன். ஜனகநந்தினியே, யாம் தேவரக்கரசன் இந்திரன் தங்களை மனமகிழ்வோடு வணங்குகிறோம். வணக்கம் தேவேந்திரரே. தாங்கள் எம்மை உம்மோடு அழைத்துச் செல்ல வந்திருந்தால் உங்கள் எண்ணம் நிச்சயம் ஈடேறாது. இங்கிருந்து வருவதென்றால் யாம் எமது மணாளனோடுதான் வர வேண்டும். அதுவும் போரில் ராவணனை வதைத்த பிறகு. தங்களுக்கு மதிப்பளித்து உங்களோடு வந்துவிட்டார் உலகத்தார் எம்மை தூற்றுவர். இந்த சீதைக்கு தமது பதியின் வீரத்தின் மீது துளிகூட நம்பிக்கையில்லை என்று கூறுவார்கள். எமக்கோ நம்பிக்கை உள்ளது தேவேந்திரரே. எமது மணாளர் எம்மை அசோகவனத்தின் சோகத்திலிருந்து முக்தி அளித்து கொடிய ராவணனுக்கு மரணத்தையும் அளித்திடுவார். கிருபை செய்து தாம் சென்று விடுங்கள் தேவேந்திரரே. எம்மால் எமது பதிக்கு அவமானம் நேர்ந்துவிடக்கூடாது. வையகத்தின் வாழ்வே, உங்கள் நம்பிக்கையை குலைக்க நான் யார்? பிரபு ஸ்ரீராமர் தங்களை தேடிக்கொண்டு தென் திசையை நோக்கி பயணத்தை தொடங்கிவிட்டார். அவர் தொடங்கிய பயணத்திற்கு துஷ்ட ராவணனின் அழிவே முடிவாக இருக்கும் தாயே, இது உறுதி. தேவி, யாம் பரமபிதாவான நன்றிகள் கோடி. ராமாயணம். Thank you.
தரிசனம் தருவாய் ஸ்ரீராம் சேதைக்கு தரிசனம் தருவாய் ஸ்ரீராம் ஆதவன் வருவது போலவள் சித்தத்தில் நினைவும் எழுந்ததே நேரிலே வருவாய் ஸ்ரீராம் கிருபை செய்து அந்த புஷ்பங்களை உமது சரணங்களால் ஸ்பரிசிக்காதீர்கள். இந்த மலர்களை ஸ்ரீராமரை வரவேற்க தூவி இருக்கிறேன். சபரி, ராமன் வருவான் என்று நீயும் தினந்தோறும் மலர்களை தூவுகிறாய். நாட்கள் தான் கடந்து போகிறது, இருப்பினும் ராமன் வரவில்லை. வந்து விடுவார், தரிசனம் தந்து விடுவார். பக்தர்கள் அழைக்கும் பொழுது பகவான் நிச்சயம் வந்து அருள் தருவார். எமது குருதேவரான மதங்க முனிவரும் என்னிடம் கூறியிருக்கிறார், ஸ்ரீராமர் வருவார் என்றார். நல்ல குருவின் வாக்கு பாழாக வாய்ப்பே இல்லையே. ஆகையினால் இந்த இடத்தை தேடி வர எமது பிரபு ஸ்ரீராமர் தன் மென்மையான பாதத்தால் நடந்து வருவார். அப்பொழுது இம்மலர்கள் அவர் பாதத்திற்கு இடமளிக்க வேண்டும் என்றுதான் மலர் தூவி இருக்கிறேன். எம் மனதையும் இம்மலரையும் நோகடிக்காதீர்கள். இம்முதியவளுக்கு தயை காட்டுங்கள். எமக்கு கிருபை செய்யுங்கள். இம்மலர் மேல் நடந்து வராதீர்கள், வேறு திசையில் செல்லுங்கள். தயை செய்யுங்கள் முனிவரே. அந்த ராமன் வருவான் என்று உங்களுக்கு தோன்றுகிறதா? பக்தியை மிஞ்சுகின்ற சக்தி இல்லை முனிவரே. சபரியின் பக்தியும் தவமும் வினோதமானது. இவர் பக்தியின் பலத்தை உணர்ந்து காத்திருத்தல் என்ற தவத்திற்கு வரமளிக்க ராமச்சந்திரமூர்த்தி வந்து அருள்வார். எனக்கு
மாதா, மாதா சபரியின் தரிசனம் பெற வந்திருக்கிறோம். மாதா சபரியா, தகுதியற்றவளை தாய் என்று அழைத்த ஐயனே, ராமா ஸ்ரீராமா, பிராணனாய் வந்த ராமச்சந்திரமூர்த்தி, எமது இறைவா, பரம்பொருளே, லட்சுமணரே, இம்முதியவளுக்கு முக்தி அளிக்க தாங்கள் வந்துவிட்டீர்களா ஐயா? எமது பக்தி என்ற காத்திருத்தலை கரை சேர்க்க பகவான் வந்துவிட்டார். எப்படி எப்படி நன்றி அறிப்பேன் பிரபு? யாம் தன்யையாகிவிட்டோம், தன்யையாகிவிட்டோம் பிரபு. எனக்கு தரிசனம் தந்து கரிசனம் காட்டிய கற்பக தருவே, கமலபாதனே வருக. இன்று இந்த சபரியின் தவம் பூர்த்தியாகிவிட்டது பிரபு. இருப்பினும் நான் ஒரு மடந்தைதான். எமது பிரபுவை அடையாளம் தெரிந்து கொள்ளவில்லையே ஐயா. எம்மை மன்னித்தருளுங்கள் பிரபு, மன்னித்தருளுங்கள். என் குருவுக்கும் கிடைக்காத அங்கீகாரத்தை எனக்கு அளித்த தங்களை அடையாளம் கண்டுகொள்ளாத என்னை மனமாற மன்னித்து விடுங்கள். எம்மை மன்னித்து விடுங்கள் இறைவா, இம்முதியவளை மன்னித்து விடுங்கள். வாருங்கள் பிரபு, மலர் மீது வாருங்கள், வாருங்கள் திவ்ய மூர்த்திகளை. சரண கமலங்கள் மலர் மீது நடந்து வரட்டும், இம்மலர்களும் அருள் பெறட்டும். இம்மலர்களும் இம்முதியவளும் ஒரு சேர புண்ணியம் பெற்றோம். சுகம் தரு வந்த சுந்தரமூர்த்தியே, ராமாயணம் மிக மென்மை இந்த புஷ்பமதிலும் மேன்மை ராம பாதமே, அந்த பாதம் தொட்ட பூக்கெல்லாம் பகவானாசி பெற்றது. அருள் தர வந்த அனந்தரூபனே வருக, அனைவரும் எனக்கு பித்து பிடித்து விட்டது என்றனர், தாங்கள் வரமாட்டீர்கள் என்றனர். ஆனால் எமது நம்பிக்கைக்கு இன்று பலன் கிடைத்து விட்டது. குறை தீர்க்கும் திருவடியின் கரை தீர்க்க ஜலம் கொண்டு வருகிறோம். இல்லை மாதா, சிரமம் வேண்டாம். என் பாதம் தொட வேண்டிய அவசியம் கூட இல்லை. என் பாதத்தை ஸ்பரிசித்து உமது கண்ணீர் துளிகளால் யாம் முதலிலேயே பவித்திரமாகிவிட்டோம். மாதா, வெகு தொலைவு நடந்து வந்ததால் எமக்கு பசி எடுக்கின்றது. அதுதானே, மதி கட்டவள் மறந்தே விட்டேன். பசி போக்க இப்பொழுதே கனியோடு வருவோம். ராமண்ணா, இவர்கள் பரிவு பாசத்திற்கான வாழும் சாட்சி லட்சுமணா. உண்ணுங்கள் பிரபு, மிகவும் சுவையான கனிகள். யாமே சுவைத்து பார்த்து தேர்ந்தெடுத்தது, இக்கனிகள் மட்டுமே இந்த ஏழையிடம் உள்ளது. உண்ணுங்கள் பிரபு. மிதிலை அயோத்தி முழுவதிலும் இது போல் ருசியை கண்டதில்லை, இதன் சுவை போலெங்கும் கண்டதில்லை, சுவைத்ததில்லை ஸ்ரீராமனும்
சுவைத்ததில்லை ஸ்ரீராமன். பழங்கள் சுவையோடு உள்ளதா பிரபு? மாதா அன்போடு பரிமாறினால் அது அமிர்தமாகத்தான் இருக்கும். எடுத்துக்கொள் லக்ஷ்மணா, நீயும் பசியாறு. இவ்வளவு இனிமையான கனி இயற்கையை சிருஷ்டித்த பரம்பொருளுக்கும் கிடைத்திருக்காது. பழங்களில் எச்சில் படிந்துள்ளதே அண்ணா. இருப்பினும் அன்பும் படிந்துள்ளதே லக்ஷ்மணா. கனியை சுவைத்து பாசம் தாய்மை என்ற உணர்வை கலந்திருக்கிறார். ஆகவேதான் இன்னும் சுவையாக உள்ளது. பிரபு, தாங்கள் இருவரும் ஜானகியோடு சித்திரக்கூடம் வந்த செய்தி கேட்டு எமது குருதேவரான மதங்கு முனிவர் ஆசிரமத்தில் உள்ள ரிஷி முனிகளோடு சேர்ந்து திவ்ய விமானமதில் அமர்ந்து அந்த பிரம்மலோகத்தையும் அடைந்து விட்டார். உங்கள் மீது எமக்குள்ள பக்தியை அறிந்து எம் குரு எமக்கு நீ இங்கு காத்திரு என்று ஆணையிட்டார். என்றாவது ஒரு நாள் தரணியை ஆள வந்து அருள் தருகின்ற ஸ்ரீராமர் தமது சகோதரன் லக்ஷ்மணனோடு சேர்ந்து தரிசனம் தர வருவார் என்றார். அப்புண்ணிய ரூபர்கள் வானர் அரசன் சுக்ரீவனை சந்திக்கும் மார்க்கத்தையும் கூற வேண்டும் என்றார். அது எமது புண்ணியம் மாதா. குருதேவர் மாதங்க முனிவர் தங்கள் ரூபத்தில் எமக்காசி வழங்குகிறார். எங்களுக்கு கிருபை செய்யுங்கள் மாதா. அந்த வானர் அரசர் சுக்ரீவரை எங்கு போய் சந்திக்கலாம்? பிரபு, இங்கிருந்து சற்று தொலைவு நடந்தால் பம்பா நதிக்கரையை சென்றடைவீர்கள். அங்கிருந்து தென் திசையை நோக்கி சென்றால் உடனே ரிஷியமுக பர்வதத்தை சென்றடைவீர்கள். அங்கேதான் வானர அரசர் சுக்ரீவர் தமது நான்கு மந்திரிகளோடு ஆட்சி செய்கிறார். அந்த நான்கு மந்திரிகளில் அனுமான் என்ற பெயருள்ள தங்கள் பரம பக்தனும் இருக்கிறார். பிரபு, அந்த சுந்தர வடிவனால் தங்களுக்கும் சுக்ரீவருக்கும் நட்புறவு தோன்றும். அந்த வானர அரசர் சுக்ரீவர் சீதையை தேடுவதற்கு எமக்கு உதவி செய்வார். மாதா, அனுமதி இருந்தால் நாங்கள் செல்வோம். பிரபு, தாம் எனக்கு குருவாக இருந்து எமக்கு அனுகிரகம் செய்யக்கூடாதா? சரீரத்தை விட்டு விலகுவதற்கு முன் பக்தி சாதன பெருமையை தங்கள் மூலம் அறிய எண்ணுகிறோம். யாம் எமது குருதேவர் வாயிலாக நவபக்தியின் மகிமையை கேட்டிருக்கின்றோம். அதை இப்பொழுதே விளக்குவோம். நவவித பக்தியாம் ஞானத்தை இனிதே நயமுடன் சபரிக்கு அளித்தாராமல் குருவின் அருகில் பணிவீடை செய்தே பெரும் மந்த ஞானமே முதல் வித பக்தி லைப்புடன் இறைவனின் புண்ணிய கதைகள் கேட்பதே அமைதி தரும் ஓர் பக்தி நிஷ்காமியமுடன் பத சேவை செய்தால் அஷ்ட சித்தி தரும் மூர்த்திகள் பக்தி பிரேமையுடன் அவன் நாமம் இசைத்தான் பரிவுடன் அருள் தரும் ராமனின் பக்தி நிலை பெறும் மனதுடன் நாமம் ஜெபித்தால் நிலை பெறும் பதவியும் தரும் ஓர் பக்தி ஐம்புலன் நடக்கிய சஜ்ஜனர் போலவே ஆய்ந்துணர்ந்தோர் பெறும் ஒரு வித பக்தி ஜகமெல்லாம் காண்பது ராமமயம் எனில் ஜெயித்திடும் யுகம் தனை இது ஓர் பக்தி பிறர் குணதோஷங்கள் மறந்தே அங்கே
வீரர் சந்தோஷங்கள் காண்பதோர் பக்தி சுகதுக்கம் வரினும் சமம் என எண்ணி முகம் மலர்ந்திருப்பது ஒரு வீர பக்தி நவவித குணங்களை பெற்றவன் எவனோ நயமுடன் ராமனின் அருகிருப்பாரே புரிகின்ற தயாளா தங்கள் பார்வை என்ற கிருபையை என் மீது பொழிந்து கொண்டிருங்கள் யாம் ஸ்தூல சரீரத்தை விட்டு எமது குருதேவரை சென்றடைவோம் மாதரசியே சபரி எனும் பெயர் பக்தி எனும் ஜோதி உள்ளவரை அணையாமல் ஒளிவீசும் தாயே ராமாயணம் தாம் எம்மை அழைத்தீர்களா மகாராணி ஆம் பைரவி இந்த நல் வஸ்திரங்களை அசோகவனத்திற்கு எடுத்து செல் இதை சீதையிடம் கொடுத்துவிடும் அப்பெண்ணிற்கு வஸ்திரம் அளித்தீர்களா மகாராணி ஆம் பைரவி வந்த நாள் முதல் அவள் அதே வஸ்திரம் அணிந்திருக்கிறாள் பழுதும் அழுக்கும் சேர்ந்திருக்கும் அவளும் ஒரு சாம்ராஜ்யத்தின் அரசியாய் வாழ்ந்தவள் அவளுக்குரிய மரியாதையை நாம் தந்தாக வேண்டும் இருப்பினும் மகாராணி அந்த பெண் மீதுதான் மகாராஜா ராவணன் மோகம் கொண்டுள்ளான் உங்கள் உரிமையை கூட அவள் பறிக்க வாய்ப்பிருக்கிறது அப்படி இருக்கும் ஒருவளுக்கு அவள் எமது உரிமையை பறித்தால் கூட என் மனம் நிச்சயம் கவலை கொள்ளாது அவள் இப்பொழுது லங்காபுரியில் தனியாய் இருக்கிறாள் அதோடு ஸ்திரீ ஆவாள் ஆகையால் லங்கையின் மகாராணி பொறுப்பில் இருக்கும் இம்மண்டோதரின் கடமையாதெனில் இங்கு அபலையாய் வந்த ஒருத்திக்கு சேர வேண்டிய கௌரவத்தை கொடுக்க வேண்டும் அதுவுமின்றி ஒரு நல்ல மங்கையானவள் இல்லம் வந்த அதிதியின் தேவை அறிந்து சேவை செய்தல் நன்று இருப்பினும் மகாராணி அவர்களே எதுவும் கூறாதே இந்த வஸ்திரத்தை எம் சார்பாக சீதைக்கு அன்பளிப்பாக கொடு வேறு தேவை ஏற்பட்டால் கூட ஒரு தோழியிடம் கேட்பதை போல நினைத்து கொண்டு சங்கோஜமின்றி எனக்கு செய்தி அனுப்ப சொல் அத்தூயவளின் தேவையை பூர்த்தி செய்து வைக்கிறேன் நல்லது மகாராணி என்ன இது அன்பளிப்பு சீதைக்கு சேர வேண்டியது மகாராணி மண்டோதரி அனுப்பியிருக்கிறார் சீதாதேவி மகாராணி மண்டோதரி தங்களுக்கு புது வஸ்திரங்களை அனுப்பியிருக்கிறார் தயை கூர்ந்து இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் பெண்ணான தாங்கள் தனிமையில் இருக்கிறீர்கள் இருவரும் பெண் என்பதால் அவரை தாங்கள் தோழியாக ஏற்றாலும் சரி என்றார் வேறு ஏதேனும் வஸ்துக்கள் தேவை என்றால் கூட மனதில் சங்கோஜமின்றி கேளுங்கள் உங்களை அவர் தமது அதிதியாக காண்கிறார் இக்கரை வந்த எனக்கு மகாராணி மண்டோதரி அக்கறை காட்டுவதற்கு நன்றி இருப்பினும் இவ்வஸ்திரங்களை திரும்ப எடுத்துச் செல் புதிய வஸ்திரங்கள் எனக்கு தேவையில்லை ஏன் தேவையில்லை என்கிறீர்கள் தேவி பழைய வஸ்திரம் பாழடைந்திருக்கும் அல்லவா இல்லை இது திவ்ய சக்தி உள்ள வஸ்திரங்கள் மாதா அனுசியா எமக்கு அளித்தார் இதில் குறையோ கரையோ ஏன் பழுது கூட ஏற்படாது அதோடு மகாராணி மண்டோதரிக்கு எடுத்துரை எமது மணாளனே அங்கு மரவுரி அணிந்திருக்கிறார் ஆகையினால் இப்பொழுது நான் இந்த அரச உடையை ஏற்றுக்கொண்டால் ஸ்திரீ தர்மத்தையே குலைத்தவளாவேன் லங்காபுரிக்கு இழுத்து வரப்பட்டேனே தவிர யாமாக இங்கு அதிதியாகவும் வரவில்லையே ஆகையினால் அவர் நன்மைக்காக ஒன்று கூறுகிறோம் அவரது மணாளனுக்கு அறிவுரை கூறி கூடிய விரைவில் எம்மை எமது சுவாமியுடன் திரும்ப அனுப்பச் சொல் அப்படி அனுப்பினால் எமது கணவர் பரிவும் கருணையும் கொண்டு ராவணனை மன்னிக்கலாம்
அப்படி இல்லையெனில் எமது பதியும் மைத்துனரும் சேர்ந்து தொடுக்கின்ற பாணங்களால் லங்கையில் உள்ள அனைவருமே அழிந்து விடுவீர்கள். குற்றமிழைத்தவன் நான் தான் என்று என் மனம் மீண்டும் மீண்டும் கூறுகின்றது. இன்னும் சில மாதங்கள் போனால் வனவாச காலம் முடிந்துவிடும். இருப்பினும் யாம் சீதை இல்லாமல் அயோத்திக்கு செல்லவே இயலாது. உன் மனைவி எங்கே என்று மூன்று மாதாக்கள் கேட்டால் என்ன பதில் கூறுவேன் லக்ஷ்மணா? என் மகள் எங்கே என்று ஜனக மகாராஜா எம்மை கேட்டார் உயிர் பிரிகின்ற வேதனை எழும். இல்லை இல்லை லக்ஷ்மணா, யாம் அயோத்திக்கு வருவதாக இல்லை. நீ மட்டும் அங்கு சென்று விடு. ராமன் மடிந்து விட்டான் என்று கூறிவிடு. ஏனெனில் சீதை இல்லாமல் ராமன் உயிரோடு இருக்கவே இல்லாது. சீதை ராமனின் ஆத்மாவாள். அந்த ஆத்மாவை பிரிந்ததா நானும் நடைப்பிடமானேன். இல்லை ராமண்ணா, உங்கள் பிராணத்தை இழப்பதற்கு பதில் அதை பறித்தவன் பிராணத்தை முதலில் வதைத்து விடுங்கள். ராவணேஸ்வரனை அஸ்தர சஸ்தர திவ்ய அஸ்திரங்கள் கூட தடுத்திட இயலாது. அப்படி இருக்க உன் புடவை தலைப்பு என்னை தடுத்து விடுமா என்ன? மறைந்துள்ள அழகு மனதில் உள்ள வெறிக்கு மறுஜனனம் அளிக்கின்றதே சீதை. அதர்மியே, உமது தீய நாவால் மீண்டும் என் பெயரை உச்சரிக்காதே. யாம் உச்சரிக்கவில்லை, இருப்பினும் உமது நாவால் எமது பெயரை உச்சரித்து விடு சீதை. உன் பெயரை நிச்சயம் நான் உச்சரிப்பேன் அரக்கனே, அன்போடல்ல, உமக்கு சாபம் வழங்குவதற்காக. லங்காதிபதியான ராவணா, உனக்கு மரணம் நெருங்கிவிட்டது. உன் குலமே அழிவை சந்திக்கவிருக்கின்றது. ராவணேஸ்வரனின் பலம் என்னவென்று உமக்கு தெரியாது சுந்தரி. இந்த லங்கேசன் திரீலோகத்தையே வென்றவன். என் சுயரூபம் உனக்கு தெரியாது சீதை. எமக்கா தெரியாது? இப்போது சொல்கிறேன் கேள் ராவணா, நீ உண்மையில் ஒரு கோழை, நீ மதிகெட்ட மூடன். சீத
யாம் இறுதியாக உமக்கு ஒரு வாய்ப்பளிக்கின்றோம். உமக்கு அந்தம் வரக்கூடாதென்றால் எமக்கு சொந்தமாகிவிடு. இல்லை என்றால் கடல் கடக்கும் எமக்கு வரம்புகளையும் கடக்க தெரியும். அதற்கு முன்னரே ரகுகுலநாதனின் இந்த பத்தினி தம்மையே மாய்த்துக் கொண்டு விடுவாள். ரிஷிமுக பர்வதத்திற்கு சென்று விடலாம் என்றால் நமக்கு மார்க்கமும் தெரியவில்லையே. மார்க்கம் வழங்க எவரேனும் வருவார். அப்படி வந்துவிட்டால் ரிஷிமுக பர்வதத்திற்கு உடனே போய் சேர்ந்து மகாராஜா சுக்ரீவரிடம் தகவல் கேட்கலாம். அந்த ராவணன் இருக்கும் இடம் தெரிந்துவிட்டால் அவனுக்கு மரணத்தை பரிசளித்து மாதாவியும் அழைத்து வரலாம். இனியாம் வருந்த போவதில்லை லக்ஷ்மண். நமது வனவாசத்திற்கும் உத்தேசம் உள்ளது. சீதைக்கு முக்தி, அந்த அதர்ம ராவணனுக்கு முடிவு. செல்வோம் லக்ஷ்மணா. நாம் வெற்றி பாதையை சேரும் வரை சோர்வென்பதே இல்லை. சரிதம் கே அனுகிரகம் பெறலாம் நாமே. ஸ்ரீராமச்சரிதம் கே அனுகிரகம் பெறலாம் நாமே. மங்கள ரூபன் மங்களமருள்வான். மனதிலே தியானம் செய் ஸ்ரீநரஹரி. பல சுகங்களை தருவது ராமாயண சுப காவியம். அற்புதமவன் மகிமை அருபொருளே ஸ்ரீராமரே. ஸ்ரீராமச்சரிதம் கேள் அனுகிரகம் பெறலாம் நாமே. ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம ஜெய ராமரே.